ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் அகாடமி சேனல். நான் உங்கள் ஹேம்லதா. இன்றைக்கி நம்ம பைத்தான் சீரீஸில் சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்த்துட்டே வர்றோம். அதில் இப்போ நம்ம முக்கியமான சில ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து ஃபிபொனாசிக்கல் நம்பர், ஃபேக்டோரியல் நம்பர் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஒரு டைப்பான நம்பர்ஸ் தான் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ். இந்த ஆம்ஸ்ட்ராங் நம்பருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3-digit நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த 3-digit ஒவ்வொரு டிஜிட்டையும் தனித்தனியாக பிரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 153 எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த 1 தனியாக, 5 தனியாக, 3 தனியாக பிரித்து ஒன்றுக்கும் நீங்கள் கியூப் ரூட் எடுக்கணும். அதாவது கியூப் எடுக்கணும், அதாவது 1 cube, அப்புறம் 5 cube, அப்புறம் 3 cube. இதோட ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா திரும்ப இதே நம்பரே வந்துருச்சுன்னா இதுதான் என்ன நம்பர், ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 153 வரும். பார்த்தீங்கன்னா 1 cube வந்து 1 தான், 1 × 1 × 1 வந்து 1 தான். 5 cube வந்து பார்த்தீங்கன்னா 5 × 5 × 5 125, 25 × 5 வந்து 125 வரும். ஸோ 3 cube வந்து 27 வரும். ஸோ 1 + 125 + 27 உங்களுக்கு என்ன வந்துடும் கேட்டிங்கன்னா 153 வந்துடும், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராமை எப்படி நம்ம பைத்தான் கோடிங்லாம் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ரேண்டமாக இன்புட் வாங்கிக்கிறோம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் செக் பண்ணி அது ஆம்ஸ்ட்ராங்கா இல்லையா அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இன்புட் நீங்கள் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வாங்கி அதை இன்டீஜராக நம்மளை கொடுத்துட்டோம். சம்மோட வேல்யூ 0. ஸோ இந்த இப்போ சம்மோட வேல்யூ 0, இந்த நம்பர்ஸை வந்து எப்படி நம்ம இந்த பிரிக்கிறது, முதல்ல டிஜிட்ஸை வந்து பிரிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த நம்பரை வந்து ஒரு டெம்பரவரி வேரியபிளில் டெம்ப் ஈக்குவல்டுன்னு கொடுத்துட்டோம். நீங்கள் நம்மளை என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அதுதான் என்னவும் இருக்கும், டெம்ப்லையும் இருக்கும். இப்போ 153 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெம்பில் 153 இருக்குது. என்ன செக் பண்ணுறோம், இது பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கணும், நெகட்டிவ் நம்பராக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் டெம்ப் இஸ் கிரேட்டர் தென் 0 நான் செக் பண்ணுறேன். ஸோ 153 இஸ் கிரேட்டர் தென் 0 கண்டிஷன் என்னது, ட்ரூ. அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள், என்னுடைய நம்பர் நான் 153 கொடுத்துருக்கேன் நான் அசியூம் பண்ணிக்கிறேன், சரிங்களா. ஸோ இப்போ டிஜிட் ஈக்குவல் டு டெம்ப் பர்சன்டேஜ் 10, அதாவது மாடுலஸ் ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. 153 மாடுலஸ் 10 பண்ணிங்க அப்படின்னா 15 × 10 = 150, ரிமைண்டர் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். ஸோ அந்த ரிமைண்டரை தான் இது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டிஜிட்டில் வந்து 3 உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் டிஜிட் என்ன பண்ணியிருக்கோம்னு பாருங்கள், பவர் 3, அதாவது கியூபில் பவரில் வந்து கியூப் போட்டிருக்கோம். அப்போ 3 power 3, 3 × 3 × 3 27 சம்மில் வந்து ஸ்டோர் ஆயிடுது. ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், டிவிஷன் பண்ணியிருக்கிறோம். இது என்ன டிவிஷன், ஃப்ளார் டிவிஷன், ரவுண்டப் பண்ணி கொடுத்துரும். ஸோ டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் டிவைடட் பை 10, அதாவது 153 / 10 வந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 15 உங்களுக்கு வரும். ஸோ அப்போ லாஸ்ட் டிஜிட் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டெம்போட வேல்யூ 15, 15 இஸ் கிரேட்டர் தென் 0 கண்டிஷன் ட்ரூ உள்ள போது 15 modulus 10 உங்களுக்கு என்ன வரும், 1 × 10 = 10, ரிமைண்டர் வந்து 5 வரும். ஸோ அப்போ டிஜிட்டில் 5 வரும். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் டிஜிட் *3, அப்போ 5 power 3. ஸோ 125 + 27 சம்மில் வந்து ஸ்டோர் ஆயிரும், 152 வந்து ஸ்டோர் ஆயிரும். அடுத்து டெம்ப் வந்து பார்த்திங்கன்னா 15 division 10, 15 division 10 என்ன வரும், 1 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 1 > 0 கண்டிஷன் ட்ரூ உள்ளே வருது. 1 modulus 10 வந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 1 தான் வரும். ஸோ சம் ஈக்குவல் டு 152 + 1 cube உங்களுக்கு என்ன வந்துடும், 153 வந்துடும். ஸோ டெம்பில் 1 / 10 வந்து உங்களுக்கு 0.something போயிடும், 0 லெஸ் தன் நம்பர் ஆயிரும். ஸோ டெம்ப் இஸ் கிரேட்டர் தென் 0 இப்போ வரும்போது கண்டிஷன் என்ன ஆயிடுது, ஃபால்ஸ் ஆயிடுது. ஸோ அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதால லூப் அவுட்டு வெளியில் வந்துடுது. ஸோ ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு லாஸ்ட்டில் என்ன எழுதிருக்கோன்னு பாருங்கள். இப்போ நம்மும் சம்மும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோம். நம்ம என்ன கொடுத்துருந்தோம், 153 தான் கொடுத்துருந்தோம். சம்மில் இப்போ என்ன இருக்குது, 153 தான் இருக்குது. இருந்துச்சுன்னா இட் இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர், இல்லைனா இட் இஸ் அ நாட் அ ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு கொடுத்துடலாம். பாருங்கள், நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 153 கொடுக்குறேன். ஸோ இட் இஸ் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர், சரிங்களா. ஓகே, ஸோ அப்போ இதே நம்பர் நம்ம வேறு நம்பர் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சமம் ஈக்குவலாக வந்திருக்காது. ஸோ அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்லை அப்படின்றத நமக்கு சொல்லிடும். பாருங்கள், இப்போ நான் 187 கொடுக்குறேன். ஸோ இட் இஸ் நாட் ஏ ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லிடுச்சு, ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்ஸ்ட்ராங் நம்பரை இருக்கா இல்லையான்றத நம்ம வைல் லூப் ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்ம செக் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ரோக்ராம் வந்து ஒரு கேரக்டர் நம்ம கொடுத்தோன்னா அதோட ஆஸ்கி வேல்யூவை எப்படி எடுக்கிறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த ஆஸ்கிக்கு இவ்வளோ இம்பார்ட்டண்ட், நம்மளுடைய கம்பைலர்ஸில் எல்லாமே டிரான்ஸ்லேட்டர்ஸ்
நம்ம ஹை லெவல் லாங்குவேஜை மிஷினாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கி வேல்யூவை தான் இன்டர்மீடியேட் கோடாக வச்சுருக்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸில் வந்து ஆஸ்கி தான் வந்து இன்டர்மீடியேட் கோடாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதுக்கு ஒரு டெசிமல் நம்பர், அந்த டெசிமல் நம்பரை தான் அது என்ன செய்யுது, பைனரியாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இந்த இன்டர்மீடியேட் லாங்குவேஜ் இல்லைன்னா நம்மளால் ஹை லெவலில் லோ லெவலாகவும் லோ லெவலில் ஹை லெவலாகவும் கன்வெர்ட் பண்ண முடியாது, சரிங்களா. ஸோ அப்போ அந்த ஆஸ்கி வேல்யூ வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் நமக்கு எப்படி செக் பண்ணுறது, நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர் ஏ வந்து 65 அதுலேருந்து அப்படியே வரும், கேபிட்டல் லெட்டர் பி வந்து 66, இசட் வந்து 90, கேபிட்டல் ஏ வந்து 65, கேபிட்டல் லெட்டர் இசட் வந்து 90 வரைக்கும் வரிசையாக உங்களுக்கு 26 வேல்யூ கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கு வரும். அதே மாதிரி ஸ்மால் லெட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர் ஏ வந்து 97 ஆரம்பித்து வரிசையாக 26 லெட்டர்ஸ் போகும். அதே மாதிரி டிஜிட்ஸுக்கும் ஆஸ்கி வேல்யூ இருக்குது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்கும் ஆஸ்கி வேல்யூ இருக்குது. ஸோ அந்த ஆஸ்கி வேல்யூவை எப்படி நம்ம கெட் பண்ணுறது அப்படின்றத அந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு கேரக்டரை வந்து பீன்ற கேரக்டரை சீன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ ப்ரிண்ட் ஃபங்க்ஷனை த ஆஸ்கி வேல்யூ ஆஃப், நீங்கள் இதை அப்படியே ப்ரிண்ட் பண்ணுறீங்க. சி ஈக்குவல் டு என்ன வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்களோ அது ஓஆர்டி. இந்த ஃபங்க்ஷன் வந்து எதை யூஸ் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே நீங்கள் என்ன ஆர்குமெண்ட்டை ஒரு கேரக்டர் கொடுக்குறீங்களோ அதோட ஆஸ்கி வேல்யூவோ உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். பாருங்கள், இப்போ இது வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், ஸ்மால் லெட்டர் சி வந்து கொடுத்துருக்குறோம். ஆமாம், ஸ்மால் லெட்டர் சின்னா 97, 98, 99 உங்களுக்கு வரணும். பாருங்கள் நமக்கு வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சாரி, பியோட வேல்யூ தான் நம்ம இங்கே உள்ளே கொடுத்துருக்குறோம். சியில் வந்து நம்ம எதை அசைன் பண்ணியிருக்கிறோம், ஸ்மால் லெட்டர் பியை வந்து அசைன் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1 to 1 வருது. இதே ஸ்மால் லெட்டர் ஏ கொடுக்குறேன் பாருங்கள், ஸ்மால் லெட்டர் ஏவோட வேல்யூ வந்து என்னது, 97. பாருங்கள் 97 வருதான்னு பார்க்கலாம், வருதா. ஓகே, கேபிட்டல் லெட்டர் ஏ வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 65. பாருங்கள், நான் இந்த இடத்துல கேபிட்டல் லெட்டர் ஏ கொடுக்குறேன். ஸோ கேஸ் சென்சிட்டிவ்ன்றதுனால நமக்கு கேபிட்டல் லெட்டர் ஏவும் ஸ்மால் லெட்டர் ஏவும் ஒன்று கிடையாது, கேபிட்டல் லெட்டர் ஏவோட வேல்யூ 65. ஓகேவா. ஸோ இந்த ப்ரோக்ராம், இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஆம்ஸ்ட்ராங் நம்பர் எடுக்கிறது, ஒரு கேரக்டருக்கு எப்படி ஆஸ்கி வேல்யூவை கெட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.